ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் மணியன் சிஎம்எஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஃபர்தர் அண்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேவா? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்டர்வியூக்கு நம்ம எப்படி நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இன்டர்வியூக்கு பிஃபோரில் இருந்து ஆஃப்டர் முடிஞ்ச அந்த ஜாப் நமக்கு கைக்கு வர்ற வரைக்கும் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நான் சிஎம்ஏ முடிச்சக்கப்புறம் வந்து இன்டர்வியூ அதை சொல்லலை, நார்மல் இன்டர்வியூ. நார்மல் இன்டர்வியூனா என்ன ப்ரோ அப்படின்னா, இப்போ காலேஜஸில் நமக்கு நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து வரும், அதுக்கு நம்மளை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். அது போக ஒரு சிலர் ஆர்டிக்கல்ஷிப் அப்படின்னு சொல்லி போவாங்க, அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆடிட் இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் இந்த மாதிரிலாம் வந்து வைக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டு நம்ம மேஜராக பார்க்குறது இந்த காலேஜஸ், இல்லாட்டி நான் வெளியே கொஞ்சம் இன்டர்வியூ அட்டன் பண்ணேனா அது எப்படி இருக்கும், அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், இன்னொருத்தவங்களை கம்பேர் பண்ணுவோம், நமக்குள்ளே எது ஒரு பெஸ்ட்டானதாக வந்து இருக்கணும், அதுக்கு எதாவது ஐடியா சொல்லுங்கிறோம். அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்டர்வியூன்னு ஒரு விஷயம், இப்போ காலேஜஸ்லேருந்து கால் ஃபார் பண்ணுறோம்னு வைங்களேன், பிளேஸ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கும் காலேஜஸில், இந்த இந்த கம்பெனிஸ்லாம் வந்து வர்றாங்க அப்படின்னா. அப்போ நம்ம நமக்கு முன்னாடி அந்த இது ஒரு டைமிங்கில் தானே போகிறோம், அந்த மார்ச் மந்த் வந்து காலேஜ் அந்த இதில் வந்து முடியுதுன்னா மேக்ஸிமம் இந்த ஜான் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து கால் ஃபார் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகும்போது பிஃபோர் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், ரெசியூம் வந்து நம்மளோட ரெசியூம் வந்து நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏனோதானு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியாது. ஓகே, நம்ம ஸ்கூலில் வந்து பண்ணியிருப்போம் ரெசியூமே அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அந்த மாதிரிலாம் நம்ம இதில் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்போட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதை வேணால் நீங்கள் பார்த்து வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எப்படி வந்து நம்ம அதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேணால் அந்த ஆப்பில் வேணால் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகே, அதில் வந்து ரெசியூம் கிரியேட்டர்னு சொல்லிட்டு ஒரு இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு ஒரு ஐக்கான் வந்து இருக்கும் அந்த ஆப்பில், அந்த லிங்க் வேணால் நான் கீழே கொடுத்துறேன், நீங்கள் அதுலேருந்து வந்து அப்படியே இது பண்ணிக்கோம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆக போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ரெசியூம் வந்து ஃபஸ்ட் கம்பல்சரிப்பா, அந்த ரெசியூம் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் இருக்குது, ஃபோட்டோ வைக்கணும்னா வச்சுக்கலாம், ஃபோட்டோ வைக்கணும்னா வச்சுக்கலாம், ரெசியூமில் வந்து ஃபோட்டோ வந்து கம்பல்சரிங்கிறது கிடையாதுப்பா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி என்னென்னலாம் வந்து கேட்டகிரினா, ஃபஸ்ட்டு உண்மை எது வந்து எல்லாமே வந்து உண்மையாக தான் இருக்கணும், எதுவும் வந்து நம்ம பொய் தான் சொல்லக்கூடாது. அப்ஜெக்டிவ் உங்களோட உங்களை பற்றி அந்த நோக்கம் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் ஒரு அப்ஜெக்டிவ் வந்து கரெக்டானதாக வந்து நீங்கள் கொடுத்துக்கணும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து வந்து கொடுக்கணும், அதாவது காலேஜஸ் பிளஸ் டூ டென்த்து அந்த பர்சன்டேஜ் இயர் ஆஃப் பாசிங் இதெல்லாம் வந்து கொடுத்துக்கணும். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொடுக்குறது பெட்டராக இருக்கும், ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ரெண்டு விதமாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், டூ பேஜஸ்க்கு வந்து எடுப்பாங்க. நார்மல் ஒரு பேசிக்கான ரெசியூம் இருக்கணும் அப்படின்னா சும்மா பேர் அந்த மாதிரி இருந்துக்கிட்டு கேட்டகரிஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்ஜெக்டிவ் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு லாங்குவேஜ் நோன் லாங்குவேஜ் ரிட்டன் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு உங்களோட ஸ்கில், ஓகே உங்களோட ஸ்கில் நிறைய பேர் போடுவாங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்னால இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், ஹிந்தி தெரியும்ட்டு, அப்படி போடுறதுக்கு முன்னாடி நமக்கு அது தெரியுமான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு போடணும்ப்பா. எல்லாரும் போட்டால் சொல்லிட்டு நிறைய பேர் பக்கத்தில் பார்த்துலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க, அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஓப்பனாக போட்டுணும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் நாளைக்கு அடுத்த பிரச்சனை வரும், நான் சொல்கிறேன் பாருங்களேன் இதில் என்னென்னா அந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர், இப்போ சிஎம்ஏ இன்டர்மீடியட் இப்போ பிளேஸ்மெண்ட் வருது, சிஎம் இன்டர்மீடியட் முடிச்சிக்கலாம், காமிச்சிடுங்க, அதில் ஒரு ஸ்கோர் கார்டு காமிங்க, என்னெல்லாம் தெரியுமோ உங்களுக்கு தெரிஞ்சதை போடுங்க, தெரியாததை தயவு செஞ்சு போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கிலீஷ் ஃப்ளூயண்டாக பேச தெரியுமா, குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குன்னு போடுங்க, டேலி ஃபுல்லாக தெரியுமா போடுங்க, என்ன தெரியுமோ தெரியுறதை வந்து போடுங்க. ஓகே, ஸோ நார்மல் பேசிக்கான ரெசியூம் இது இருந்தால் போதும், இல்லை கரிக்குலம் விட்டே வந்து போடணும் அப்படின்னா நான் ரெசியூம் அடுத்த ஒரு ஸ்டேஜ் அது போடணும் அப்படின்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேட்டகரி, அதுவும் நம்ம அந்த இதில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஃபார்மேட் எல்லாமே நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணால் போதும், அந்த ஃபார்மேட் அதுவே எடுத்து நமக்கு டவுன்லோட் அதுவே ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா இப்போ எல்லாமே நம்ம முந்தி தான் வந்து வேர்ல்டில் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ தேவையில்லை, அந்த ஆப்பில் போனோமா நம்ம டீட்டெயில்ஸை கொடுத்தோமா அதுவே நமக்கு தேவையான ஃபார்மேட்டுக்கு மாற்றி கொடுத்துரும், ஃபோட்டோ வேணுமா வேணாமா வேண்டாம், அப்போ வேண்டாட்டினா என்ன போதும் எல்லாமே அதுவே வந்துடும், அந்த கலர் பிளாக் ஃபார்மேட்டில் எல்லாமே வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது ஒரு ஃபைலில் ஃபஸ்ட்டு பேஜ் நமக்கு ரெசியூம் வந்து தேவைப்பா. ஓகே, இப்போ இன்டர்வியூன்னு சொல்லி போகிறீங்கன்னா ஃபைலில் ஃபஸ்ட் பேஜ் நமக்கு ரெசியூம் வந்து தேவை. இப்போ ரெசியூம் உங்களை பற்றி நான் சொல்லிட்டேன், இதுதான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டேன். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன நடக்கும், கால் ஃபார் பண்ணும்போது முதல்ல வந்து என்ன நடக்கும்னா மேக்ஸிமம் ஒரு ரிட்டன் டெஸ்ட் வந்துருக்கும், ஒரு சிலர் வைப்பாங்க, ஒரு சிலர் ஃபஸ்ட்டு ஜிடி வைப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்னு வச்சுக்கோமா, ரிட்டன் டெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்டிங் ரிலேட்டடா, இந்த ஒரு கம்பெனி ரிலேட்டடா, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹச்ஆர் இதுக்கு ஒரு ப்ராப்ளம், இதை நீங்கள் எப்படி வந்து டேக்கிள் பண்ணி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அப்போ அதுக்கு எதாவது ஆன்சர்ஸ் நீங்கள் இது நார்மல் காலேஜஸ் நடக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வெளியே ஒரு கம்பெனிஸில் நீங்கள் நடக்கிறதா சரி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும், ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அடுத்து ஜிடி,
அதாவது குரூப் டிஸ்கஷன். குரூப் டிஸ்கஷனில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் சொல்லிடுறேன். குரூப் டிஸ்கஷனை பொறுத்த மட்டும் அவங்க ஃபர்ஸ்ட் எது வந்து ப்ரிஃபர் பண்ணுறான்னு சொல்லி பார்க்கணும். அவங்ககிட்டே போய் நீங்கள் தமிழ் ப்ரிஃபர் பண்ணிங்களா இங்கிலீஷ் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னு கேட்கக்கூடாது. எடுத்த உடனே நீங்கள் இங்கிலீஷில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கிலீஷ்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? என்ன கேட்பாங்க அப்படின்னா ஜிடின்னு சொல்லிட்டு சரௌண்டிங்ஸ் உட்கார வச்சோன்னே எடுத்த உடனே அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருக்காங்க, அம்மா பேர், அப்பா இருக்காங்க, அப்பா பேர், தம்பி இருக்கான், வீட்டில் ஒரு டாக் இருக்கு. அப்படி சொல்லக்கூடாதுப்பா. உங்களை பற்றினா நீங்கள் இங்கேருந்து வந்த இந்த ஸ்கூல்ஸ் நீங்கள் காலேஜஸ் பண்ணேன், இந்த காலேஜில் எனக்கு ஒரு பெஸ்ட் இது வந்து இது ஒரு இது இருக்கு, எனக்கு இந்த ஸ்கில் இருக்கு, லைட்டாக முடிச்சணும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அதிலே ஃபர்ஸ்ட் மார்க் அவங்க ப்ரிஃபர் பண்ணிடுவாங்க அவங்க. சரி ஓகே, அப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன சொல்லி பார்ப்பாங்கன்னா ஜிடியில் வந்து ஒரு டாபிக் வச்சு ஓவராலாக கொடுத்துருவாங்கப்பா. ஒரு டாபிக் வச்சு ஓவராலாக கொடுத்துருவாங்க. ஒருத்தவங்க வந்து அட்வான்டேஜ் பேச சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க டிஸ்அட்வான்டேஜ் பேச சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பேசுவாங்க. அப்படி இல்லையா, ஓவராலாக ஒரே டாபிக், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேச சொல்லுவாங்கப்பா. இந்த டாபிக் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த மட்டும் என்னென்னு வந்து பார்த்தோம்னா, நாங்கள் ஓவராலாக வந்து ஒரு விஷயமா சொல்லிடும்ப்பா. என்னன்னா, உங்கள் நீங்கள் இப்போ நடுவில் இருக்கீங்க, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உங்களுக்கு மேலே இருப்பாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹச்ஆருக்கும் நீங்கள் பதில் சொல்லணும், கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிக்கும் நம்ம வந்து பதில் சொல்லணும். ஓகே, இப்போ எம்ப்ளாய்க்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை, ரெண்டு பேத்துல ஒரு ஆள் தான் முக்கியம் அப்படிமா சொல்லும்போது நீங்கள் யாரை வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கப்பா. ரெண்டு பேத்துல இவங்களுக்கும் சாதகம் அவங்களுக்கு பதிலமாக நடக்கணும், ஆனால் ஒரு ஆள் தான், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட டெசிஷன் வந்து எப்படி இருக்கும்? ஓகே, இவங்களுக்கு சாதமாக பேசுங்களா அவங்களுக்கு சாதமாக பேசுங்களா? அப்போ உடனே நமக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, அப்போ அவங்களுக்கு சாதமாக பேசுங்கன்னா இவங்க நாளைக்கு உங்ககிட்ட கொஸ்டின் மாட்டாங்களா? அப்போ இவங்களுக்கு சாதமாக பேசுங்கன்னா நாளைக்கு அவங்க சேலரி கொடுத்து. இப்படி கொஸ்டினை நமக்கு மாற்றி 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 கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, பதட்டமா சார் தெரு அப்படி யோசிச்சிடவே கூடாப்பா. அந்த ஸ்பாட்ல வந்துகிட்டே இருக்கும், நம்ம அந்த டைம் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சொல்லிட்டே இருங்க. அவங்க வந்து இல்லை ஏன் தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கம்பெனிஸ் வந்து சொல்லுவாங்க. அப்போ தமிழ்ல நீங்க வந்து பேச ஆரம்பிச்சலாம். ஓகே, ஸோ என்னன்ட்டு. ஆனால் இன்னொரு விஷயம் பண்ணக்கூடாப்பா, மேஜரா ஒரு விஷயம் என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து அன்னைக்கு இங்கிலீஷ்ல ஒரு இதில் தமிழ் வந்து நார்மல் மொதல் இங்கிலீஷில் பேச அவங்க தமிழே போதும் அப்படின்னா, ஸோ தமிழில் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கும் போது என் ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் வந்து என்ன பண்ணிட்டா அப்படின்னா, சார் அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, இந்த மாதிரி இப்படி பண்ணணுமா சார், இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்துச்சுன்னா இப்போ இப்படி பண்ணணும்னு சொல்கிறான் சார். ஆ, அவன் சொல்கிறத கரெக்டாக சொன்னான் சார், அவன் சொல்கிற உண்மையிலே நல்ல பாயிண்ட் சொன்னான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படி பண்ணவே கூடாப்பா. அந்த தனுஷ் மூவியில் சொல்லுவாங்களே யா 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 யா, அப்படி பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக அவன் வந்து அப்படி தான் பண்ணாங்க, அவன் ஃப்ரெண்டு வந்து அப்படி தான் பண்ணான், அப்படி பண்ணவே கூடாது. ஆனால் அவனுக்கு வந்து சரி நல்லா பேசலாம் சொல்லிட்டு சரிந்தா அப்படின்னு சொல்லி மாதிரி வந்து கொடுத்தாங்க அவனுக்கு ஆஃபர். பட் ஆனால் அப்படி பண்ணவே கூடாது, அப்படி பண்ணோம்னா அந்த இடத்துல நமக்கு வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நேம் வந்து இது பண்ணிடுவாங்கப்பா. ஓகே, யா யா யான்னு சொல்லக்கூடாது. அவங்க கேட்குறது ஒன்றுக்கான ஒரு பாயிண்டை சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஜிடின்னு வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு எந்திரிச்சு நம்ம டக்கு டக்குன்னு பேசுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே போக ஆரம்பிச்சுன்னு நம்ம அர்த்தம்ப்பா. ஓ, அந்த ஜாப் வந்து நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, இதுதான் ஜிடிப்பா. ஜிடியை பொறுத்த மட்டும் இதுதான் இருக்கும். யா யா யான்னு சொல்லக்கூடாது. முதல் விஷயம் இங்கிலீஷில் ஃபுல்லாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிருங்க. அவங்களாம் இருந்துக்கிட்டு இங்கிலீஷ் வேணாம்ப்பா தமிழே போதுன்றாங்கன்னா தமிழை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்களே எடுத்த உடனே தமிழ் எனது பெயர் அப்படி சொல்லி ஆரம்பிச்சோன்னா நம்ம அந்த இடத்துல டாமினேட் ஒரு பாயிண்ட் கீழே இறங்கிட்டோன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபர்ஸ்ட் தமிழை ப்ரிஃபர் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுங்க. ஓகே, ஸோ ஜிடியை பொறுத்த மட்டும் இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, இப்படி தான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வீக்னஸ் உங்களோட வீக்னஸ் சொல்லுங்க. எதுவுமே நம்ம ஒருத்தன் சொல்லலாம், எதுவுமே எனக்கு வீக்னஸ் இல்லை, உனக்கு ஒரு கூட வீக்னஸ் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு. ஓகே, ரெண்டு பேரும் உனக்கு முக்கியமாக இருக்காங்க, இந்த இதில் நீ யாரை காப்பாற்றுவ அப்படின்னு சொல்லி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் சொல்லலாம். நம்ம வந்து நான் யாரை காப்பாற்றுவேன்னா மேம் அந்த டைத்தில் நான் சொல்லிட்டா அப்படி சொல்லக்கூடாது. அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம ஓப்பனாக சொல்லிட்டுமே தவிர, தப்பாக இருந்தால் கூட பரவாயில்லப்பா ஓப்பனாக சொல்லியுமே தவிர யோசிக்கக்கூடாது. ஏன்னா அந்த யோசிக்கிறதுக்கு அவங்க பாயிண்ட் இது பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஜிடியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ப்பா, இது வந்து ஜிடியில் இருக்கக்கூடியது. அடுத்து என்ன நடக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ கிட்டத்தட்ட ஃபேஸ் டு ஃபேஸ்க்கு நம்ம போயிட்டோம்னாலே மேக்ஸிமம் நமக்கு அது கிளிக் ஆயிடுச்சு சொல்லி நினச்சிக்கணும்ப்பா. மேக்ஸிமம் அது கிளிக் ஆயிடுச்சுன்னு சொல்லி நினச்சிக்கணும். ஓகேவா, இந்த ஜிடியில் இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க. என்ன சொல்லி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கஸ்டமருக்கு வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வச்சுக்கோமா, ஒரு ப்ராடக்ட்டே இந்த ப்ராடக்ட்டை பற்றி நீ நல்ல விதமாக பேசுவாங்க. நான் வந்து என்ன பேசுனா மேம் இந்த ப்ராடக்ட் இருக்கனால என்னோட லைஃப்ல இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. சரி, டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, டிஸ்ஆன பேசு மேம் இந்த ப்ராடக்ட் என்னோட லைஃப்ல எப்படி வந்து எதனால வந்துச்சோ அதுலேருந்து என்னோட லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லணும். வித் இன் அ ஸ்பாட்லப்பா ரெண்டு நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, நான் அந்த ஜிடியில் பேசும்போது ஒருத்தங்க வந்து பாயிண்ட் கொடுக்குறேன், அட்வான்டேஜ் சொல்றேன், நான் டக்குன்னு டிஸ்அட்வான்டேஜ் சொல்றேன், தம்பி மணிகண்டன் நீ அட்வான்டேஜ் சொல்ல அப்படின்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக வந்தனா, டக்குன்ட்டு நீ மாறுறியா? ஓகே, டக்குன்னு உன்னால மாற முடியுதா? இங்கிருந்து உன்னால டக்குன்ட்டு அதில் டேக்கிள் பண்ணி டக்குனு மாற முடியுதா? சில பேர் யோசிப்பான் மேம் சக்காயிச்சு ரிஜெக்டட் அந்த மாதிரிலாம் இது மாறியா? இல்லை, ஜஸ்ட் கூலாக நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கணும்ப்பா, ஜஸ்ட் கூலாக வந்து சொல்லிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் இங்கிலீஷில் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னீங்களே அந்த அளவுக்கு வந்து நமக்கு மார்க்ஸ் வந்து அவங்களே வந்து சரி ஓகே இவன் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இருந்தாலும் சரி வெளியே கம்பெனிஸை போனாலும் சொல்லி இந்த மாதிரி தான் நடக்கும். ஆர்டினரியாக முதல் நடக்கிறது ஒன்று எக்ஸாம் நடக்கும், இல்லாட்டி முதல் ஜிடி நடக்கும். இதெல்லாம் இருந்துட்டு செகண்ட் கேட்டகரியா ஃபேஸ் டு ஃபேஸ் நடக்கும். மேக்ஸிமம் ஃபேஸ் டு ஃபேஸ் என்னன்னா உங்க இதுல என்னன்னா சேலரி பேக்கேஜஸ் இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் சொல்லுவாங்க, உங்க ஒர்க்கிங் எல்லாம் இந்த மாதிரி இருக்கு, இதுல வந்து நீங்க இது பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி ஓகே சார் எனக்கு இந்த இது பண்றோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்லுவாங்கப்பா,
பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் நம்ம ரெண்டு மூணு கம்பெனி அட்டன் பண்ணுவோம். அப்போ அட்டன் பண்ணும்போது என்னன்னா, நீங்க ஏன் இந்த கம்பெனி சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நான் வந்து எல்லாரும் நான் போனேன், நான் வந்து அதனால வந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க கூட வந்தாங்க, நிறைய பேர் அப்படி ஓப்பனாக சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, அந்த கம்பெனி பிடிச்சிருக்கு பிடிக்கல, ஒரு ஓப்பனாக ஒரு டக்குன்னு வேல்யூபிளான ஆன்சர்னா டக்குன்னு சொல்லணும். இல்லை சார், எனக்கு இந்த ஃபீல்டில் கொஞ்சம் லைக் இருந்துச்சு, இதில் நான் கற்றுக்கணும் நிறையா இருந்துச்சேன், அப்படி சொல்லி திங்க் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும்ப்பா. நெக்ஸ்ட், இன்டர்வியூக்கு எப்படி வந்து கொஞ்சம் நல்லா போனால் நல்லாயிருக்கும், எப்படி போனால் நல்லாயிருக்கும், நார்மலாக பசங்களாக இருந்தால் ஃபார்மல் ஷர்ட்ஸை டக்கிங் பண்ணி பிளாக் கலர் ஷூ போட்டு போகிறது கரெக்டாக இருக்கும்பா, ஃபார்மல்ஸ். பட் ஆனால் இப்போ எல்லாருமே ஃபார்மல்ஸ்லேருந்து கொஞ்சம் கேஷுவல்ஸ் வந்து மாறிட்டாங்க. கேஷுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாக்ஸ் பாக்ஸ் வச்ச போட்டு அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் ரொம்ப நார்மலாக ப்ளைன் ஷர்ட் போட்டு இங்கே வந்து பட்டன்ஸ் கப்பட்டன் போட்டு போடுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, கப்பட்டை போட்டு கீழே வந்து கேஷுவல் ஷூஸ் போட்டுக்கலாம், அது தப்பில்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே மாறிட்டாங்க அந்த அளவுக்கு. ஸோ இதுதான் போடணும் அப்படிங்கிறது இல்லை, இப்போ மாறினாலும் தப்பில்லை. ஆனால் டக்கிங் பண்ணாமல் பெல்ட் எதுவும் போடாமல் கப்பட்டன் போடாமல் இருந்தோம்னா அவன் அந்த இடத்துல முதல்ல நீ இன்டர்வியூ பெற மாதிரியே வந்திருக்கேன். நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கப்பா. பட்டன் இங்கே இந்த பட்டன் இல்லைப்பா, நெக் பட்டன் இல்லை, இங்கே நார்மல் ஃபர்ஸ்ட் பட்டனே ஓப்பன் பண்ணிப்பாங்க. அப்படி வந்தோம் அப்படின்னா தம்பி ரிஜெக்டர் பண்ணி, இன்டர்வியூக்கு அந்த மாதிரி வந்திருக்கேன், நல்லாவே பேசியிருந்தாலும் ரிஜெக்டர் தான்ப்பா சொல்லுவாங்க. ஓகே, நல்லாவே பேசியிருந்தாலும் ரிஜெக்டர் தான் சொல்லுவாங்க. இது நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ கேர்ள்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நார்மலாக இப்போ இருக்கிறதுல வந்து பார்த்தோன்னா நார்மல் அந்த சுடி இந்த மாதிரி தான் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ இருக்குது. ஓகே, அந்த கம்பெனிஸில் வந்து எது லைக் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற போகிறோம். ஓகே, இப்போ நார்மலாக இருக்கணும், நார்மலாக ஒரு இன்டர்வியூக்கு வந்து எப்படி போகிறோம், இப்படி தான் அதை போகிறோம். நம்ம படத்தை காமிச்சுப்போம், சாரீஸ் கட்டி போடுவாங்க, அந்த மாதிரிலாம் போவாங்க. இங்கே நார்மலாக வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்கிறாங்கப்பா. ஓகே, ஸோ நீங்கள் கோட் போட்டு போகிறோம், அதெல்லாம் வந்து அடிஷ்னலாக போட்டுக்கலாம், தப்பே இல்லை. யார் வந்து வந்துட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி யாரும் சொல்லலாம், இது நார்மலாக இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ ரெசியூம்னா இப்படி தான் இருக்கணும், இந்த ஃபார்மெட் தான் இருக்குங்கிறது. ஏன்னா நான் ஹிந்தி நீங்கள் தெரியும்னு சொல்லி போட்டிங்களா, ஹிந்தி தெரியும்னா என் ஃப்ரெண்டு ஒருத்த வந்து ஹிந்தி தெரியும்னு சொல்லி போட்டான்ப்பா. ஏன்னா 2 மாதம் கிளாஸ் படித்தான், ஹிந்தி தெரியும் எனக்கு சொல்லிட்டு போட்டான். அது எதுக்கானா, ஓ எனக்கு ஒரு பெருமை, எனக்கு அந்த இடத்துல பெருமை. பெருமைக்காக நம்ம போடக்கூடாப்பா, அந்த இதில் போட்டோம்னா நமக்கே ஆபத்து. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அவன் ஹிந்தியில் போட்டான், தம்பி இந்த காமர்ஸ்ங்கிற வேர்டை ஹிந்தியில் எழுதுன்னு சொல்லிட்டாங்க, காமர்ஸ்ங்கிற வேர்டை ஹிந்தியில் எழுதுன்னு சொல்லிட்டாங்க, அவனுக்கு எழுத தெரியல, அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணாங்கப்பா, அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்போது நீங்கள் போடுற வேர்டுனாலே உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ரிஜெக்ட்டுங்கிறது யார்கிட்ட இருக்குது, நம்மகிட்ட இருக்குது. ஏன், அந்த வேர்டு போட்டனால தான் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, ஸோ இருக்க வேர்டை நீங்கள் கரெக்டாக ஓப்பன். டேலி தெரியுமா, டேலி தெரியுனா தெரியும்னு சொல்லுங்கப்பா, தெரியுனா தெரியும் சொல்லுங்கள். டேலிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, அவங்க எதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னா, எனக்கு ஒரு விஷயம் தெரியும்னு சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த தெரியுங்கிற ஒரு விஷயத்துல தான் கேட்பாங்க, அந்த தெரியுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் கேட்பாங்க. இன்னொன்று, நான் சிஎம்ஏ இப்போ இன்டர்மீடியட் பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னால், அப்போ இன்டர்மீடியட் பற்றி நீ ஒரு நிமிஷத்தில் டக்குன்ட்டு சிஎம்ஏ பற்றி எப்போ அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரிலாம் பண்ணலாம், அது எப்படி வந்து பாஸ் பண்ணலாம், என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு மட மடம் நீ சொல்லு பார்ப்போம் அப்படிங்க. ஏன் சொல்ல சொல்கிறாங்கன்னா, சிஎம்ஏ இன்டர்மீடியட் வரையும் முடிச்சிருக்கல, எப்போ அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் டக்குன்னு சொன்னால் யாரால சொல்ல முடியுமானா, ஒரு சிலர் ஜாமாவாம்ப்பா. அதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கணும் முடிவு பண்ணிட்டா எப்படினாலும் இருக்கலாம். ஜிடியை பொறுத்த மட்டும் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாய்ஸை ரைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த நியானாலாம் வந்து நிறைய பேர் பேசினாதான் அவங்கள பார்த்து தான் சரி ஓகே நல்லா பேசுங்க சொல்கிறாங்களே தவிர, பேசாமல் இருந்தால் வந்து நீங்கள் நல்லா பேசுங்க சொல்லி சொல்லுவாங்களா, இல்லைப்பா நம்ம முன்கூட்டி வந்து வரணும், ஒரு வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணணும், நான் அப்புறம் வரட்டும், நம்மளை வந்து கேட்கும் போது வரட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த இடத்துல ஜாபுங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க் ஆயிரும். ஓகே, ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ஜிடியை முடிச்சு பாஸ் பண்ணணும்னு வந்து நினைங்க. ஓகேவா, காலேஜஸ் பிளேஸ்மெண்ட்லாம் இப்படி தான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா தான் பண்ணுச்சு எனக்கு, நிறைய கம்பெனிஸ் வந்து அட்டன் பண்ணேன், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் மணி நான் டக்குன்னு ஒன்று இங்கிலீஷ் பேசணும். ஸோ இதே மாதிரி சொல்லிட்டு அடுத்து இங்கிலீஷ் பேசுவேன், ஓ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கிலீஷில், நம்மளோட மாடுலேஷன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல வந்து மாறிடும்ப்பா. ஓகே, எப்படி திறந்து வரோம், ஒரு விண்டோ டோர் இருக்குன்னா அந்த டோரை எப்படி திறந்து வரோம்ல இருந்து எல்லா விஷயங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ அதுலேருந்து நம்ம மாடுலேஷன்ஸ் எல்லாம் மாற்றிக்கோங்க. ஓகே, ஷூலாம் போட்டு எதுவும் சில பேர்லாம் ஷூ போட்டு இது இல்லை என்னடா டைட்டாக இருக்குது அப்படிலாம் அப்படிலாம் இல்லைப்பா, அது நடக்கிறதே கொஞ்சம் வித்தியாசம் வந்து நடந்துடாது, நார்மலாக நடக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் இன்டர்வியூ. ஓகே, நார்மல் இன்டர்வியூப்பா, ஒரு பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வெளியே கம்பெனிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் முன்னாடியே வந்து நான் அதை படித்தேன் இதை படித்தேன் படித்து ப்ரிப்பேர் ஆகிறக்கே கிடையாப்பா. நார்மலாக இது நம்ம லைஃப் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த கொஸ்டின் கேட்பாங்களோ, லைஃப் ப்ராக்டிக்கலாக கொஸ்டின் கேட்பாங்க, அவ்வளோதான். லைஃப்பில் இன்றைக்கி என்ன தேவை அதை தான் கொஸ்டின் கேட்பாங்க தவிர, சரி அக்கௌண்ட்ஸில் டே அந்த பிஸ்னஸில் படிடா இண்டஸ்ட்ரியில் படிடா அதுலேருந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஓகே, நார்மல் இன்றைக்கு லைஃபுக்கு என்ன தேவை அதில் தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ அதுக்காக வந்து இதுலேருந்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படி ப்ரிப்பேர் ஆகணும் இல்லை, ஜிடியை பொறுத்த மாதிரிலாம் லைஃப் வந்து அந்த ஒரு இது இன்ட்ரெஸ்ட் செமையாக இருக்கும்பா. ஓகே, ஸோ அவங்க மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெசியூம் எல்லாம் வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் எந்த மாதிரி பண்ணுண்டே உண்மையை போடணும்னு சொல்லி சொல்லிட்டேன் ரெசியூமில். ஓகேவா, ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.